அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வத்திஜாரத்துன் தக்ஷவுன கஸாதஹ, நீங்கள் நஷ்டத்தை பயப்படுகின்ற வியாபாரம் அப்படி சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் ஏதாவது இழப்பை பயப்படுகிறீர்களோ அந்த வியாபாரம், அதாவது உங்களுக்கு பெற்றோர்கள், பிள்ளைகள், மனைவிமார்கள், சகோதரர்கள், உங்கள் குடும்பத்தினர், உங்கள் வீடு, உங்கள் சொத்துக்கள், நீங்கள் நஷ்டத்தை பயப்படுகின்ற வியாபாரம், இவைகள் எல்லா அதாவது இவைகள் அல்லாஹ்வை விட உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என்று ஒரு விஷயத்துல எல்லாம் சொல்ல வரா. அந்த இடத்துல சொல்ற நேரத்தில் அழிவையும் நஷ்டத்தையும் பயப்படுகின்ற வியாபாரம் என்று சொல்றான். அப்ப அந்த நஷ்டம் என்கின்ற மனநிலை, நஷ்டம் போகும் என்ற மனநிலை இயல்பானது. இன்றைக்கு அந்த இயல்பு என்ன செய்தன்னு சொன்னா நல்லா அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கு. யாரும் பணத்தை சேர்த்து கொண்டு போய் வியாபாரம் செய்யணும் என்கின்ற மனநிலைக்கு என்ன செய்யறாங்க இல்ல, வாராங்க இல்ல, வாராங்க இல்ல மட்டுமல்ல, நம்மளோட நம்பி இருந்து கொஞ்சம் பேர் போயிப்பாங்களே. அவன் ஒரு வருடத்துல அவன் என்ன பண்ண, வேற கம்பெனில வந்திக்கிறான். அவன் என்னடாப்பா வியாபாரம் நடந்தது, அது மூடிட்டாச்சு. அது என்ன மூடிட்டாச்சு, நமக்கு வெளிநாடு தான் தலைவிதி, நமக்கு வெளிநாடு தான் தலைவிதி. அப்ப நஷ்டம் என்கின்ற மனோநிலை, எல்லா நஷ்டம் போகலாம் என்கின்ற மனோநிலை பொதுவாகவே வியாபாரத்தில் இயல்பானதும் தான் இந்த மனோநிலையும் இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களை, இது பற்றி நம்மை நம்ம என்ன மாதிரி இஸ்லாம் அணுக சொல்கிறது என்பதில் நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உண்மையிலே அன்புள்ள சகோதரர்களே, நஷ்டம் போய்விடும் என்ற சிந்தனை, இல்லாமல் ஆகிவிடும் என்ற சிந்தனை வியாபாரத்துக்கு மட்டும் உள்ள உண்டா, வாழ்க்கைக்கு பொதுவாக உள்ள உண்டான்னு கேட்டால், வாழ்க்கைக்கு பொதுவாக உள்ள ஒரு விஷயம் அது. இதில் மட்டும் இல்லை, டாக்டர் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ண போறாருன்னு வைங்களேன், அவருக்கும் அதே பயம் இருக்குது, பொழைக்கும் வாய்ப்பு இருக்குது, என்ன அவன் வந்து போகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் முதலாவதே உங்களுக்கு லெட்டர் தந்து என்ன செஞ்சிடறான், சைனை பண்ணிடுங்க, என்ன பொழைச்சா நான் குத்த, அதாவது அவன் செத்தானா நான் குத்தவாளி இல்லை அப்படின்றதான் அது. ரிஸ்கான அதாவது இந்த மாதிரியான சத்திர சிகிச்சைகள் நடக்கிற நேரத்தில் முதலாவது என்ன செஞ்சுருவாங்க, கையெழுத்து எழுப்பதுக்கான காரணம் பொறுப்பேட தலையில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்று. ஆனால் வரலாம், எவ்வளோ பெரிய அழகான மருத்துவமெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு முன்னால் என்ன போடுற டிஸ்க்ளைமர், என்ன பொறுப்பு துறப்பு, அதுக்கு தமிழில் பேர் வச்சுக்கிறாங்க அப்படி, பொறுப்பு துறப்பு அப்படின்னா என்ன, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீ நான் ஒரு வழிகாட்டல் செஞ்சுக்கிறேன், நஷ்டப்பட்டு நீ செத்தியன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அப்போ பொதுவாக எதை எடுத்தாலும் நஷ்டம் போகலாம் என்றது, இழக்கலாம் என்றது உள்ள ஒரு விஷயம்தான், இழக்கலாம் என்கின்ற மனோநிலை எதை எடுத்தாலும் சரி உள்ள விஷயம். பிஸ்மில்லா சொல்லி சுபஹானல்லாஹி சஹர்லனா ஹாதா என்று ஓதி ஒழுங்காக முறப்படி வண்டி ஓட்டுறவனுக்கு என்ன மனநிலை இருக்குது, போகிற வழியில் நான் போய் சேரலாம் என்னது, போய் சேரலாமே உரிய இடத்துக்கு இல்லை மவுத்தாகலாம் வணங்கிட்டா அப்படின்ற மனநிலை என்ன செய்யுது, எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யுது. அதுக்காக வேண்டி யாரும் வண்டி ஓட்டாமல் இருக்கிறோமா இல்லை. எனவே அந்த மனநிலை, ஒரு ஃப்ளைட்டை ஒத்த எடுக்கிறான்னு சொன்னால் ஒரு பைலட் வந்து அவை இவ்வளோ, நம்ம பைலட் யாருன்னு தெரியாதனால உட்காந்துருக்கலாம், புதுசானவனா இருக்கலாம், ஃபஸ்ட் டைம் ஓட்டுறவனா இருக்கலாம், தெரிஞ்சால் எப்படி இருக்கு நமக்கு, அவ்வளோதான். அப்போ அவன் எடுக்கிற நேரத்தில் நம்ம வந்து சுபஹானல்லாஹி சஹர்லனா எந்த வாகனத்தில் ஓதாட்டி ஃப்ளைட்டில் என்ன செய்வோம், ஓதிக்கண்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம் விளங்கிதா. அது எடுத்து போகிற நேரத்தில் மட்டும் என்ன மனநிலை இருக்குது, கன்ஃபார்மாக 100க்கு 100 விதம் போய் சேருமான மனநிலை, பெரும்பாலும் போய் சேருது என்கின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம என்ன செய்கிறோம் போகிறோம். அதுவும் கீழே விழலாம் என்ற மனநிலை இருக்குதா இல்லையா, அதுக்காக வேண்டி யாரா டிக்கெட் புக் பண்ணாமல் இருக்கிறோமா, டிக்கெட் புக் பண்ணிட்டு உட்காந்து யோசிச்சிக்கிறோமா, நாட்டுக்கு போகிறோம் 5 hour பிரயாணம், எத்தனையோ கடல் இந்து சமுத்திரத்தெல்லாம் தாண்டி போக போகுது, போனால் நம்ம அவ்வளோதான், எதுக்கு யோசிக்க, வாழ்க்கை முக்கியமாக பயணம் முக்கியம் இப்படி யாரும் என்ன செய்யறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. ஆனால் இந்த மனநிலை உண்டு, இந்த மனநிலை உண்டு. நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி இழக்கலாம் என்கின்ற மனோநிலை என்ன செய்யுது உண்டு, உயிரே போகலாம் என்கின்ற மனோநிலையும் என்னது இருக்கத்தான் செய்கிறது. அப்படி இருக்கிறதுக்காக வேண்டினா, அதனால தான் நம்ம சொல்கிறோம் என்னென்னு சொன்னால், நம்ம சாகரத்துக்கு தயார் என்று உள்ளவன் தான் வாழ்வாடு, சாகரத்துக்கு தயார்ன மனநிலை எடுத்தவன் தான் வாழ்வான். எவ்வளோக்கு நம்ம ரிஸ்க்கை அளக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ரிஸ்க் என்ன செய்யும், வந்து சேர்கின்ற அமைப்பில் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், வியாபாரத்தை வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹுவே குர்ஆனில் சொன்ன ஒரு விஷயம்தான், நஷ்டத்தை பயப்படுகின்ற வியாபாரம், நீங்கள் நஷ்டத்தை பயப்படுகின்ற வியாபாரம். அல்லாஹு தஆலா மறுமைக்கு உதாரணம் காட்டுகிற நேரத்தில் கூட வியாபாரத்தில் நஷ்டங்கள் எல்லாம் உதாரணம் காட்டுறான். உதாரணமாக ஒருவர் ஒரு தோட்டம் வச்சுக்கிறாரு, அவர் அதில் என்ன செஞ்சிருப்பார், தண்ணியோட விட்டுருப்பார், இன்னொன்னெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பார், அதாவது எவ்வளோ செலவழிச்சிருப்பார், அதாவது சொல்கிறது வஹீத பி தமரிஹி ஃபஅஸ்பஹ யுக்கல்லிபு கஃபைஹி அலா மா அன்ஃபக ஃபீஹா வஹிய காவியத்துன் அலா உருஷிஹா. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஹீத பி தமரி, எப்படி இருக்கும் உங்களுடைய நிலை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சு எல்லாம் இப்போ இந்த அண்ணாண்டு அறுவடைக்கு இருக்கிற நேரத்தில் அந்த விவசாய தோட்டம் அத்தனையும் தலை கீழாக பிறண்டு எல்லாமே ஒரு புயலில் அடிபட்டு போச்சு என்று சொன்னால் எப்படி ஆகும், ஒரு மனிதன் தான் எவ்வளவு செலவழிச்சிட்டேன் என்று சொல்லி தன் கைகளை பிறட்ட ஆரம்பிப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்றார். இந்த நஷ்டத்துடைய மனநிலையை சொல்ற நேரத்தில் அஸ்பஹ யுக்கல்லிபு கஃபைஹி அலா மா அன்ஃபக ஃபீஹா, அதில் நான் இவ்வளவு செலவழிச்சிட்டனே என்று நினைத்து என்ன செய்வான், கைகளை புரட்டி கொள்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்படின்னா என்ன, இந்த மனநிலை ஒருவனுக்கு வாரது மிகப்பெரிய பாரமானது அப்படின்ற செய்தி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே
நாங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். வியாபாரம் என்பது நஷ்டம் வரக்கூடிய மனநிலையில் தான் இருக்கும். எங்களது வியாபாரங்கள் நிறைய தோல்வி அடைறதுக்கு காரணம் நஷ்டம் வராம ஒரு பிசினஸை தேடுறது தான். நம்ம பெரும்பாலும் தேடுற என்ன தெரியுமா, இதில் நஷ்டம் வருது, இதில் நஷ்டம் வருது, இதில் நஷ்டம் வருது. அதனால எவன் நஷ்டம் இல்லைன்னு வாக்களித்தால் அவன் கிட்ட கொடுத்துருது, அவன் தான் முதலாவதாக தான். வியாபாரம் நஷ்டம் வரலாம் என்று இருக்கிற நேரத்தில் நமக்கு நஷ்டம் வரக்கூடாதுன்னு நம்ம தேடினா அதை புரிஞ்சுக்கிறான். யார் புரிஞ்சுக்கிறான்? பணத்தை எடுக்க வேண்டிய புரிஞ்சுக்கிறான். ரைட், இவனோட பேச வேண்டிய மார்க்கெட்டிங் முறை இதுதான். இவனை பணத்தை எடுக்கிறது எப்படி? உத்தரவாதம் கொடுக்கறது, எவ்வளோ போட போறீங்க? 10 லட்சம். சந்தேகமே இல்லாமல் உங்களுக்கு அப்படி மந்த்லி ஒரு 50,000 வந்துடும். 10 to 50 பெரிய மார்ஜின் இது. வணங்கிட்டா 10 to 50 அப்படின்ட்டு நஷ்டம் இதெல்லாம் நஷ்டம் போகிறதுல பாருங்க. அவர் இருக்கிறார், இவருக்கு அவன் எல்லாத்தையும் அப்போ தான் ஆரம்பிச்சுவான். 3 வருஷம் எல்லார்ட்டும் 50-50 வச்சிருப்பான். அவன் ஆரம்பிச்சுக்கிறவன் ஆரம்பிச்சு காட்டுறான், பார்க்குறான். இதுதான் சரி, ரைட். உடனே கொண்டு வந்து என்ன செய்யறது, அதில் போறீங்க. நமக்கு என்ன தேவை? நஷ்டம் இல்லாத பிஸ்னஸ். ஆனால் பிஸ்னஸ் என்றாலே நஷ்டம் போகிற அச்சம் வரைக்கும் நல்லா சொல்கிறான், அது இயல்பானது என்று சொல்கிறான், அந்த இயல்பை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொல்கிறான். அதன் ஊடாக நம்ம இறங்கி நம்ம ஒருத்தர் சொல்கிறாரு, நான் ஒரு கார் தயாரிச்சிக்கிறேன், எக்ஸிடென்ட் நடக்கான்னு நம்புவீங்களா? நம்புறதும் இல்லை. நான் ஒரு ஃப்ளைட் தயாரிச்சிக்கிறேன், ஒரு நாள் முட்டு போய்ட்டு என்ன ஒருத்தன் சொல்கிறேன், நம்புறீங்களா? நம்ப மாட்டீங்க. நான் ஒரு டாக்டர் இருக்கிறார், அவருடைய ஆப்ரேஷன் எல்லாம் 100 to 100 சக்ஸஸ், என்ன செய்யாது, எதுவுமே பேசக்காதுன்னா நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. இதில் நம்பிடுவீங்க. இதில் என்ன செஞ்சிடறோம்? நம்பிடுறோம். நம்ம ஒரு கப்பல் தயாரிச்சிக்கிறோம், மூழ்கவே மூழ்காதுன்னா நம்ப மாட்டோம். 10% அந்த சான்ஸ் என்ன செய்யுது, இருக்குது. ஆனால் வியாபாரத்தில் மட்டும் நம்பிடுறோம். ஏன்னா அவனை வாக்கு கொடுக்குறான். அப்படி அவன் என்ன சொல்கிறான்டா, தாடியை வச்சு ஜும்பாலாம் போட்டு ஃபுல் சீனத்தோடு வளைக்கிட்டான். அப்போ ஃபுல் ஒரு வாக்கு கொடுத்த உடனேயே சில இடத்துல அரபா மைதானத்துலலாம் வாக்கு கொடுத்த வளைக்கிறான் வளைக்கிட்டான். ஏன்னா அங்கே தான் வியாபாரிகள் சந்திச்சுக்கிறது அதிகமான வாய்ப்பு. இஸ்லாம் வந்து கல்யாணம் பேசாதே என்று சொன்னதுக்கெல்லாம் காரணம் பணக்காரன் சந்திக்க வாய்ப்பு இல்லடா, அதுதான் அங்கே தான் கல்யாணம் பேசிக்கிறது வளைக்கிட்டா. அந்த மாதிரி பேச்சுக்கள் சான்ஸ், வியாபார சான்ஸ்லாம் அங்கே இருக்குது. அங்கே வாக்கு கொடுத்தவன்லாம் வைக்கிறான், அங்கே வாக்கு கொடுத்தவன் வைக்கிறான். அந்த இந்த இப்போ செக் இப்போ போட்டால் அடுத்த நிமிஷம் வார செக்குன்னு சொல்லிட்டு உம்ராவுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகினவன் வைக்கிறான். உம்ராவில் தவாப்பிள்ளைக்கு செக் ரிட்டர்ன் அங்கே என்ன செய்யுது, செக் ரிட்டர்ன் ஆகிட்டு வளங்கிட்டா. இந்த மாதிரியான இருக்கு. ஆனால் நம்ம நம்புறது வாக்கை என்ன செய்வோம் தெரியுமா, அப்படி நம்புவோம். வாக்கை என்ன செய்வோம், அப்படி நம்புவோம். சத்தியமன்னின்னு சொல்லுவான் ரசூலுல்லாஹின்னு சொன்னாங்க. அசருக்கு பிறகு வியாபார பொருளை இவன் சத்தியம் பண்ணுறானோ அவனுக்கு நஷ்டம் ஏற்படுத்தும். நாங்கள் ரசூலுல்லாஹி ஏன் அப்படி சொன்னாங்க, அசருக்கு பிறகு தான் கடைசி டைம் மார்க்கெட்டில் எல்லாம் முடிச்சுட்டீங்க, அவனும் வரமாட்டான். அந்த டைமில் உள்ளது வல்லாகி மட்டும்தான். அதனால வல்லாகி இது ஒரிஜினல்ன்றது, வல்லாகி நல்லா போகணும். உண்மையை தான் சொல்கிறான், பொருள் ஒரிஜினல் தான். ஆனால் நீ இப்போ வல்லாகி ஏமண்ண யாவாரம் போகணும், அதை அல்லாஹ் நம்பி அவன் என்ன செய்யணும் எடுக்கணும். அல்லாஹ் நம்பி என்ன செய்யணும் எடுக்கணும். என்ன நம்பிக்கை இல்லை அவனுக்கு, அல்லாஹை நம்பி எடுக்கணும்ன்றதுக்காக என்ன செய்யறது, வல்லாகி பண்ணுறது. அவன் உண்மையாக வல்லாகி பண்ணாலும் கூட அந்த வியாபாரம் என்ன செய்யாது, வரக்கத்து இல்லாத வியாபாரமாக என்ன செய்யும் இருக்கும். எனவே முதலாவது உலகத்தில் இயல்பு தெரிஞ்சுக்கணும். இதோட இயல்பு இதுதான் என்று தெரிஞ்சுக்கிட்டு அது அப்படி இருக்கப்படான்னு நினைச்சோம்னா ஏமாறத்தான் போகிறோம். இதோட இயல்பு இதுதான் அப்படியே இருக்கிற நேரத்தில் அது அப்படி இல்லை அப்படின்னு ஒருத்தர் நினைச்சான்னு வைங்களேன், அவன் வந்து தன்னை தானே ஏமாத்திக்கிறான், தன்னை தானே ஏமாற்று. வியாபாரத்தில் நஷ்டம் என்பது இயல்பாக வர முடிந்த உண்டு, நஷ்டம் என்ற அச்சம் இருக்கும் அப்படி என்கின்ற ஒரு நிலை இருந்து என்று சொன்னால் என்ன செய்யணும், யாராவது முழுமையாக லாபத்தை வாக்களித்து அவனைத்தான் முதலாவது சந்தேகப்படணுமே தவிர நம்ம நஷ்டத்தை வாக்களிக்கிறோன்னு சந்தேகப்படும். இப்படித்தான் லாபம் பெரிய அளவுலலாம் சொல்ல முடியாதோ சாதாரணமாக வரும் ஏமாத்த பார்க்குறான். இவன் அவனுக்கு பெரிய பங்கு எடுக்க பார்க்குறான். யாருக்கு, அவனுக்கு பெரிய பங்கு எடுக்க பார்க்குறான் என்று சொல்லி அவனை ஏமாத்துக்கான்னு நினைக்கிறது. எவன் அதாவது வாக்களிக்கிறானோ அவனை பெரிய லெவலில் என்ன செய்யறது நினைக்கிறது. இதுக்கு இப்போ மார்க்கெட்டிங் என்று சொல்லி ஒன்று வச்சுக்கிறான், தஸ்வீக் பழங்கிட்டா. அந்த மார்க்கெட்டிங்கை எப்படி படிக்கிறான்னா உங்களை எப்படி கவுக்குறதா அதில் பெரும்பாலான பகுதி மார்க்கெட்டிங். அதாவது ஃபஸ்ட்டு உங்களை வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லி ஒரு காகிதா போட்டுவிட்டு வாரவனை வந்து எப்படியாவது மனநிலை இந்த கடையை விட்டு நீ போகக்கூடாது. அவன் வேலை அவன் துறையில் படிச்சுக்கிற இந்த கம்பெனி நல்லதோ கெட்டதோ இந்த கம்பெனிக்கு மார்க்கெட் பண்ணி கொடுக்குற அவன் வேலை, அவன் பேசுகிற பேச்சு என்ன செய்யும், உள்ளத்தை தான் திருப்பி திருப்பி பேசுவான். இதில் தண்ணி கணுவான், இதில் தண்ணி தான் இருக்குது. இல்லை பொட்டில் என்ன இருக்கும், தண்ணி தான் இருக்கும். ஆனால் அவன் பேசுகிற ஸ்பீச் எப்படி இருக்கும், இந்த பொட்டில் தண்ணி இருக்கு பாருங்க, எப்படி நாங்கள் பேக் பண்ணிக்கிறோம், அப்படி பண்ணி எப்படி பண்ணி, நீங்கள் சும்மா ஒரு யாரு தண்ணி ரெண்டு யார் கொடுத்து வாங்கிட்டு வரீங்க, அதே தண்ணி தான் அடுத்த கடையில் என்ன செய்யும் இருக்கு. ஆனால் அவன் பேச்சில் என்ன செய்யும், எப்படி நீ மார்க்கெட் பண்ணணும், உன் மனநிலை எப்படி எல்லாம் தெரியும்ன்ற தெரியும். இதைத்தான் நம்ம வந்து ஒரு இடம் ஒரு பிஸ்னஸ் என்று பண்ணுற போகிற நேரத்தில் முதலாவது அவன் என்ன செய்கிறான்டா, வியாபாரம் நஷ்டம் போகும் என்ற பயன்தான் அவங்களுக்கு இருக்கின்றதை தெரிஞ்சுக்கிறான். அது தெரிஞ்சாச்சா, அதனால லாபத்தை மட்டும் என்ன செய்கிறான், வாக்களிக்கிறான். லாபத்தை மட்டும் வாக்களிக்கிற ஒரே பிஸ்னஸ் மறுமை மட்டும்தான். விளங்கிட்டா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரா, உங்களுக்கு ஒரு பிஸ்னஸை சொல்லித்தரவா, அதனால் உங்களுக்கு நஷ்டமே போகாது, நரகத்தையும் நீங்கள் தப்பிடுவீங்கன்னு சொல்கிற ஒரே வியாபாரம் எது, இந்த பிஸ்னஸ் மட்டும்தான். மற்ற எல்லா பிஸ்னஸ்லையும் நஷ்டமும் என்ன செய்யலாம்,
வரலாம் என்கிற மனோநிலை இருக்க வேண்டும். அப்போ என்ன வழி? நஷ்டம் வராத பிஸ்னஸ் தேடுறதல்ல, நம்ம தேட வேண்டிய நம்பிக்கையானவரை தேடுறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். நம்பிக்கையானவரை தேடுறது கஷ்டமாக இருந்தாலும் கூட ஒன்றில் நம்ம இறங்கணும், அல்லது நம்பிக்கையானவரை நம்ம என்ன செய்யணும், தேடி போகணும். நம்பிக்கையானவரை தேடுறது கஷ்டம்தான், ஆனால் முதலாவது நம்ம எடுக்க வேண்டிய மிகப்பெரிய முயற்சி நம்பிக்கையானது தான். அதுக்கு நம்ம எடுக்கணுமே தவிர எங்க நல்ல ப்ரோஃபிட் வாரன்ட் நம்ம தேடுறோம் பாருங்களா, அது நம்ம குர்ஆனே சொல்லக்கூடிய வியாபாரத்துடைய இயல்புகளுக்கு மாற்றமானது என்பதை நம்ம ஆரம்பமாக என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.